ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய ராசி பலன். இந்த தின பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இன்றைய பஞ்சாங்கம் April 27, 2023 தமிழ் சோபக்ருது வருடம் சித்திரை மாதம் 14 வியாழக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் காலை 7 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சப்தமி திதி மதியம் 1:40 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. அமிர்த சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கங்கா பூஜனம், கங்கோத்பத்தி. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சூரியன், புதன், ராகு, குரு. ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சந்திரன், துலாமில் கேது, கும்பத்தில் சனி. இன்றைய ராசிபலன் மேஷ ராசி. 4 சந்திரன் இருக்கிறது ஆரோக்கியத்தில் ஒரு சிறு குழப்பத்தை ஏற்படுத்தும், ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, அதனால் கவலைப்பட வேண்டாம். மனசஞ்சலம், உடல் குழப்பம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில அலைச்சல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் வேலை பழு அல்லது வேண்டாத வேலைக்காக அலைச்சலை ஏற்படுத்தி உடல் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவலையை ஏற்படுத்தும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் திணறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அசதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும். ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்லோனஸ் இருக்கும், உடம்பில் ஸ்லோனஸ் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில அதிகப்படியான வேலை பழுவு காரணமாக அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது உங்களுடைய மற்ற வேலைகளில் தாமதம் ஏற்படும். அலைச்சல் ஏற்படுகின்ற ஒரு வளர்ச்சி மிகுந்த நாள். ரிஷப ராசி. 3 சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், பண வரவுகள் அதிகரிக்கும். அடுத்தவர்களின் தேவைகளுக்காக, மனதிற்கு பிடித்தவர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலின நண்பர்களின் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. மனசில் தெம்பும் தைரியமும் ஏற்படும். தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். வியாபார வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திற்கு உண்டான முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டு அதன் காரணமாக லாபங்கள் பெருகும். அதே சமயம் கடன் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். இளைய சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. குறிப்பாக உங்களுடைய பூமி தொடர்பான விஷயங்கள், வீடு மனை மாற்றுவது, வீடு வாங்குவது போன்ற விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிற மாதிரி, சிலருக்கு அசையும் சொத்து, வண்டி வாகன மாற்றம், கார் வாங்கிறது, பஸ் வாங்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தைகளால் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. சந்தோஷத்தினால இழந்தவர்கள் நிறையா பேர். அந்த இழந்தவர்கள் பட்டியலில் நீங்களும் சேராமல் இருக்கணும்னா இன்னைக்கு சந்தோஷத்தில் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. நிதானமாக இருக்க வேண்டிய சங்கடமான நாள். மிதுன ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சிபலத்தோடு இருக்கார். விரயஸ்தானத்தில் சுக்கிரன். மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். மறைவு ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால, விரயஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால தூக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக தூங்குவீங்க, நிம்மதியாக தூங்குவீங்க. தேவையான பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்து உங்கள் 5 இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வலுவாக இருக்கிறது. அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குழந்தைகளுக்காக
உங்களுடைய செயல்பாடுகள் பெருமையை சேர்க்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் சற்று மன விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன விரயம்னா தேவையில்லாத கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, தனலாபம் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்காக நிறையா பேசி உங்களுடைய பேச்சுக்களின் மூலமாகத்தான் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனலாபம் அதிகரிக்கும், வாக்கு சாதுரியம் அதிகரிக்கிறதுனால அறிவுபூர்வமான சிந்தனைகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். புதிய நண்பர்களுடன் பேச்சை பேசி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நண்பர்களால் வாய்ப்புகள் ஏற்படும், தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றியை தரும், உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் ஆட்சிபலத்தோட ராசியிலே இருக்காரு. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழிலுக்காக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது, யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அறிவியல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு, அது மட்டும்தான் உங்களுக்கு தேவையில்லாத கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. அனாவசியமாக கடன் வாங்கிடாதீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் கடன் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் கடன் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. அது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அனாவசியமான பிரச்சனையை ஏற்படுத்தும். இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்பட்டாலும் இன்று ஆதாயத்தை ஏற்படுத்தும். மனசு விட்டு பேசினா பிரச்சனை சால்வ் ஆகும், ஆனால் மனசு விட்டு பேசுறதுக்கு உங்களுக்கும் நேரம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நேரம் இல்லை. அனாவசியமான ஈகோ கிளாஷில் உக்காந்துட்டு இருக்கீங்க, ஈகோவை தவிர்ப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன வேறுபாடுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். குறிப்பாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களிடம் மன வேற்றுமைகளை பாராட்டுவீர்கள். நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்கள் பேரில் குற்றம் சுமத்தப்படும், அடுத்தவர்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் அவங்கள குற்றம் சுமத்தி அவங்கள விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உண்மை நிலவரம் தெரியும் வரை இப்படி தான் இருக்கும். அதுவரை நீங்கள் அவங்க பேரில் இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை வெளியில் காட்டாமல் இருக்கிறது நல்லது. சிம்ம ராசி. ராசிக்கு சனி பார்வை, விரயஸ்தானத்தில் சந்திரன், இடது பக்கத்தில் பிரச்சனை இருக்குது. அதுவும் இடது பக்க கழுத்து பகுதிக்கு கீழே எதுவும் பிரச்சனை இருந்தால் உடனே மருத்துவரை பார்த்து செலவு பண்ணுங்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும். சிலருக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய, குறிப்பாக உங்கள் தாயாருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் அவப்பெயர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களின் மீது குற்றம் சுமத்துவார்கள், அல்லது யாரோ செஞ்ச தப்பை நீங்கள் சுமக்கிற மாதிரி இருக்கும். அந்த சுமத்தல் வேலை உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், மன வருத்தத்தை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான அபவாத பெயர் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். அடுத்தவர்களிடம் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு முன்னாடியே நீங்கள் நினைக்கிற கேள்வியை அடுத்தவங்க உங்ககிட்ட கேட்பாங்க, உங்களால் பதில் சொல்ல முடியாது, மன வருத்தத்தை காண்பிப்பீர்கள், கோபத்தை காண்பிப்பீர்கள். இதனால் உங்கள் பேரில் ஒரு தவறான அபிப்பிராயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். நிதானமாக பேசுவது நல்லது, அடுத்தவர்களின் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் சூழ்நிலை ஏற்படுறதுனால அனாவசியமாக கையிருப்புகள் கரையும், சிலருக்கு கடன் வாங்கும் யோகமும் ஏற்படும். நிதானத்துடன் இருப்பது நல்லது, எச்சரிக்கையுடன் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும், வியாபாரத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உடன் பிறந்த சகோதரர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் விலகிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு நன்மைகள் ஏற்படும். தொழில் ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு
உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்வதற்குண்டான சூழ்நிலையை அமைத்துக் கொள்வீர்கள். தொழில் ரீதியாக சில இடர்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது அரசாங்க இடர்பாடுகளாக இருக்கும். நிதானமாக உங்களுடைய தரப்பு நியாயத்தை எழுத்துப்பூர்வமாக கொடுப்பது நிம்மதியை ஏற்படுத்தும். தேவையில்லாத ஃபைன் போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னு சொன்னால், ஒழுங்காக டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுக்கலன்னா உங்கள் பேரில் தப்பு இருக்குன்னு ஊர்ஜிதப்படுத்துவாங்க. அதனால் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட், அதாவது உதாசீன போக்கை கைவிடுவது நல்லது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசு அதிகாரிகளின் உதவி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும், அதனால உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். அதே சமயம் பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல நாள். உங்களுடைய ஆன்மீக பெரியவர்களின் ஆசியின் பலன் காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும், ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மருத்துவ செலவுகள் குறையறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. மருந்து மாத்திரைகள் குறைப்பதை முயற்சி செஞ்சால் நல்லது. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் கோபத்திற்கு அல்ல வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சங்கடமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குறிப்பாக ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். இடமாற்றம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பினால் உங்களுக்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படக்கூடிய நாள். துலாம் ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சிபலத்தோடு இருக்கிறது. தொழில் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகள் நல்ல அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் தொழில் விருத்தி ஏற்படும். சக பணியாளர்களின் அறிவுபூர்வமான சிந்தனைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுடைய தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை காணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது மேலதிகாரிகளின் உந்துதல் காரணமாக சில புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு உங்களுக்கு பெருமைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தடுமாற்றத்தையும் உழைப்புக்காக எடுத்த முயற்சியில் வெற்றியும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். சக பணியாளர்களின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் விருத்தி உத்தியோக மேன்மை போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வருகை காரணமாக வீட்டில் அலைச்சல் ஏற்படும். அனாவசியமான தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வேலை நிமித்தமாக வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் உங்களுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விருச்சிக ராசி, பாக்யஸ்தானமான 9 இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தினாலும் மருத்துவம் சார்ந்த தேவைகளுக்காக அலைச்சலை ஏற்படுத்துவார். அது உங்களின் மருத்துவமா இல்ல குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவமா இல்ல தாயாரின் மருத்துவமாங்கிறது அவரவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் 4 இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறது. ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தன போக்கை கடைபிடிக்காமல் இருக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். உறவினர்களுக்கு உதவுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் புரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். அடுத்தவங்க அவங்ககிட்ட தெரியாதவங்க வந்து கேட்டாலும் சரி, தெரிஞ்சவங்க வந்து கேட்டாலும் சரி, உதவி பண்ணுங்க. இந்த உதவியின் காரணமாக உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். தொழில் விருத்தியாகும். இருப்பினும் இப்பொழுது சாதகமற்ற சூழ்நிலை இருக்கு இந்த மாத கடைசி வரைக்கும். அதனால கொஞ்சம் நிதானத்தோட கவனமா இருந்துக்கோங்க. எந்த விஷயத்திலும் அவசரப்படாதீங்க. அடுத்தவங்க சொல்லக்கூடிய வேலைகளில் நிதானமாக செயல்படுவம் கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். அலைச்சல் ஏற்படுறதுனால வளர்ச்சி ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், தந்தையின் தேவைக்காக கடன் வாங்கும் யோகம் ஏற்பட்டு அது வளர்ச்சி அடையும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகாது, அதனால் தடுமாற்றங்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது.
உங்களுடைய தொழில் ரீதியான அல்லது உத்தியோக ரீதியான முயற்சிகளில் அலைச்சலை ஏற்படுத்தி உங்களுக்கு சுகக்குறைவை ஏற்படுத்துகிறார் சனி பகவான். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய மதிப்பு மரியாதை, சமூக அந்தஸ்து, கடன் சார்ந்த விஷயங்களில் ஏற்படும் தவறுகள் காரணமாக மதிப்பு குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நிதானத்தை கடைபிடித்து பேசுவது நல்லது. தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். எட்டாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. பொதுவாக எட்டாம் இடத்துக்கு சந்திரன் சம்பந்தப்பட்டாலே தடுமாற்றமான எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு எடுத்தங்க விழுத்தன்னு முடிச்சிடாதீங்க. உறவினர்களின் பேச்சை கேட்டு நடத்துவது நல்லது. குடும்பத்தில் சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தடைகளை சந்திக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஆன்மீக பெரியவர்களை சந்தித்து ஆசி பெறுவது நல்லது. மனசில் ஒரு விதமான வெறுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எடுத்த காரியத்தில் தொய்வும் தோல்வியும் ஏற்படும். பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மந்தத்தன்மை மட்டுமல்லாமல் ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் தனுசு ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஹெல்த் இஷ்யூஸை கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மகர ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு நல்ல நாள். மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எட்டாம் இடத்த அதிபதியான சூரியன் உச்சபலத்தோட நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் எதிர்பாலின எதிரிகளின் காரணமாக சில தேவையற்ற அவப்பெயர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நன்மைகளும் ஸ்திர சொத்துக்கள் வாங்கறதுக்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மன நிம்மதியோடு ஏற்படுவீங்க. உறவினர்களின் வருகை காரணமாக உங்களுக்கு மரியாதைகள் முக்கியத்துவங்கள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சப்தமஸ்தானத்தில் சந்திரனிருந்து ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் ஆறாம் இடத்து செவ்வாய் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபட வைப்பார். அது தேவை இருந்தால் கடன் வாங்குங்க, இல்லாட்டி இருக்கிற பணத்தை வச்சு கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கும்பராசி, ஆறாம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவுரை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணும் சூழ்நிலை அமைத்து கொடுக்கும். அதில் பின்தங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய முயல் முயற்சி அதாவது உங்களுடைய முதல் முயற்சியே தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கு. நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகளை அடையலாம். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மெத்தன போக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக படிப்பினைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணியாற்றும் சக பணியாளர்களின் தடுமாற்றமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். சில அவச்சொல்லுக்களும் அவப்பெயர்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு உங்களுடைய தரத்தை நீங்களே தாழ்த்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் திடீர் குழப்பங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை. அதனால கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தில் நீங்கள் கணக்கு கரெக்டாக வச்சுக்கிறது நல்லது, இல்லாட்டி உங்களுக்கு பண இழப்பு ஏற்படும். இன்று உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். மீன ராசி, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும். உடன் பிறந்த சகோதரர்களின் உதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் தனவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பெருசா உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில்
ஏதாவது புதிய முயற்சி எடுக்கும் பொழுது கரெக்டான வாஸ்து பார்த்து கட்டுங்க, இல்லாட்டி பிரச்சனை ஜாஸ்தியாகும். இப்பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் நண்பர்களின் உதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மன நிம்மதிக்கு வழிவகுக்கும், இல்லாட்டி தேவையில்லாத மனக்கசப்பும் மன வருத்தமும் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமிகாரகன் செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயங்கள் மெத்தன போக்கு இல்லாமல் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. அதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற விஷயத்தை ஒழுங்காக படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க, இல்லாட்டி சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடமான நாள். இருப்பினும் குழந்தைகளால் மேன்மைகள், வியாபாரிகளால் பெருமை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.